எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம 2008ல சந்திரயான் 1 லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சந்திரயான் 1 ஒரு ஃபெயிலியர்னு? ஆமாங்க, சந்திரயான் 1 ஒரு ஃபெயிலியர் மிஷன் தான். அது ஏன்னா 2 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 10 மாசத்துலயே வேலை செய்யாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை 95% சக்சஸ்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. 95% சக்சஸா? நேத்து இங்க நியூஸ்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, இப்ப சந்திரயான் 2வுமே 95% சக்சஸ்னு தான் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே இந்த சந்திரயான் 1 தான் நிலால தண்ணி இருக்குன்றத கண்டுபிடிச்சது. அதே மாதிரி சந்திரயான் 2 சாதனை படைக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். 1980ல இந்தியா அமைச்சர் ரோஹிணி தான் இந்தியன் ராக்கெட் லான்ச் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட். இந்த காலகட்டத்தில் நாசா வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, 1969 அதாவது சரியா 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலவுல கால் பதிச்சாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 24 பேர் நிலவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதுல 12 பேர் நிலவுல தரையிறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வாயேஜர் 1 வாயேஜர் 2 ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சாங்க. அது ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரேனஸ் ஆர்பிட் பண்ணி போட்டோ எடுத்து இன்னைக்கு சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே போயிட்டு வெளியே எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா ரோஹிணி லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த காலகட்டத்தில் இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, ராக்கெட்டை சைக்கிள்லையும் சேட்டலைட்டை மாட்டு வண்டிலையும் கொண்டு போயிட்டு ராக்கெட் லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இருந்த இஸ்ரோ இன்னைக்கு என்ன சாதனை பண்ணிடுச்சுன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். இது வரைக்கும் மொத்தம் 109 லூனார் மிஷன்ஸ் நடந்திருக்கு. அமெரிக்கா 3 போயிட்டு எவ்வளவோ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு, எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கு. ஆனா பெருசா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லூனார் மிஷன் சந்திரயான் 1 2008 லான்ச் பண்ணோம். ஆனா அதுதான் நிலால தண்ணி இருக்குன்றதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது. மனித நாகரிகம் பூமியோட முடிஞ்சிடாதுன்றதை சொல்லாமையும் சொல்லிச்சு. இன்ஃபேக்ட் இது வந்து அதோட அப்ஜெக்டிவ்லயே இல்லை, சும்மா தற்செயலா தான் கண்டுபிடிச்சது. நிலவ ஆராயணம் தான் போச்சு, இது அதனால தற்செயலா நடந்த கண்டுபிடிப்பு தான். இது எவ்வளவு பெரிய சாதனைன்னு தெரியுமா? இந்த மிஷனோட மொத்த செலவு வெறும் 386 கோடி ரூபா தான். இந்த சந்திரயான் 1 வந்து எந்த ராக்கெட்ல தெரியுமா அமைச்சாங்க? PSLV C11. PSLVனா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். PSLVன்றது ஒரு மீடியம் லிப்ட் லான்ச் வெஹிக்கிள். அப்படின்னா என்னன்னா, இதை வச்சு லோயர் ஆர்பிட் வரைக்கும் தான் போக முடியும். லோயர் ஆர்பிட்னா எவ்வளவு தெரியுமா? பூமியில இருந்து 2000 கிலோமீட்டர். ஆனா எர்த்துக்கும் 3 இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 384,400 கிலோமீட்டர். அது வந்து சந்திரயான் 1 ஸ்ட்ரெயிட்டா போயிடல, ஆர்பிட் மேனுவர் பண்ணி தான் போச்சு. அதாவது 2000 கிலோமீட்டர் போற ராக்கெட்டை வச்சுட்டு 400,000 கிலோமீட்டர் போயிருக்கு. இதை மத்தவங்களெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா ஒரு நிமிஷம், மார்ஸுக்கு மங்கள்யான் சேட்டலைட் அமைச்சு வச்சதும் இதே PSLV ராக்கெட் தான். அது எவ்வளவு தூரம் தெரியுமா? 65 கோடி கிலோமீட்டர். எப்படி 2000 கிலோமீட்டர் போற ராக்கெட்டை வச்சுட்டு 65 கோடி கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கோம்? எவ்வளவு ரூபா செலவுல தெரியுமா? 450 கோடி ரூபா செலவுல. கிலோமீட்டருக்கு 7 ரூபா. ஆட்டோ ஃபேரோட சீப்பானது. இதே சமயத்துல அமெரிக்கா மார்ஸுக்கு மேவன் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் அமைச்சுது. நாசாவோட செலவையும் இஸ்ரோவோட செலவையும் கம்பேர் பண்ணா இஸ்ரோவோடது வெறும் 11% தான், அதாவது 1/10. அப்ப சந்திரயான் 2 என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? சந்திரயான் 2 எல்லாமே ஸ்பெஷல் தான். இதுக்கான பிரக்யான் ரோவர் வந்து ரஷ்யா தான் டிசைன் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கடைசி நேரத்தில் ரஷ்யா டிசைன் பண்ண முடியாம போயிட்டு இந்தியாவை இதை ஃபுல்லா டிசைன் பண்ணிச்சு. நம்ம ஏன் எல்லாமே PSLV ராக்கெட்ல அனுப்புறோம்னா, ஏன்னா நம்ம கிட்ட கிரையோஜெனிக் டெக்னாலஜி வந்து கிடையாது. இதுக்கு வந்து நம்ம அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்போம், அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யா வந்து நாங்க வந்து உங்களுக்கு கிரையோஜெனிக் இன்ஜின் தரோம், ஆனா அந்த டெக்னாலஜியை சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த டெக்னாலஜியை நாமளாவே உருவாக்கணும். இந்த சந்திரயான் 2 லான்ச் பண்ணது PSLVயோட பவர்ஃபுல்லான GSLV Mark 3 ராக்கெட் தான். இது இந்த ராக்கெட்ல வந்து 4வது மிஷன். அந்த ராக்கெட்ல வந்து நம்ம அப்பர் ஸ்டேஜ்ல வந்து CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து யூஸ் பண்றோம். இந்த இன்ஜின் வெறும் 10 நிமிஷம் தான் எரியும். ஆனா இந்த 10 நிமிஷம் எரியற இந்த இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அதனால சந்திரயான் 2 வந்து வெறும் ஒரு லூனார் மிஷன் கிடையாது, இஸ்ரோவோட 20 வருஷம் தவமும் கூட. ஆனா இஸ்ரோவோட சாதனை இது மட்டும் கிடையாது. ஒரு ராக்கெட்ல ஒரு சேட்டலைட் தான் அனுப்ப முடியுன்ற நிலைமையில ஒரே ராக்கெட்ல 104 சேட்டலைட் லான்ச் பண்ணி சாதனை படைச்சிருக்கு இஸ்ரோ. இந்த 104 சேட்டலைட்ஸ்ல 96 சேட்டலைட்ஸ் ஒரு US கம்பெனியோடது. ஒவ்வொரு விஷயத்திலயும் சிக்கனமா இருக்கிற இஸ்ரோட எந்த ஒரு மிஷனும் ஃபுல்லா ஃபெயில் ஆனதே கிடையாது. ஆனா இப்படி இருக்கிற இஸ்ரோக்கு கிடைச்ச பாராட்டு என்ன தெரியுமா? நம்ம மங்கள்யான் லான்ச் பண்ணப்போ நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாங்க. என்னன்னா, மாடு மேய்க்கிறவங்க ஒருத்தன் கோட் சூட் போட்டுட்டு இருக்கிற எலைட் ஸ்பேஸ் கிளப்புக்குள்ள நுழைய பாக்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. இதே நியூயார்க் டைம்ஸ் நம்ம வந்து கம்மி செலவுல நிறைய சாதனை படைச்சப்ப என்ன தெரியுமா எழுதுனாங்க? இந்தியன் கவர்மெண்ட் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்டுக்கு வந்து ஒழுங்கா சம்பளம் தரது கிடையாது, அவங்க சம்பளம் எல்லாம் ரொம்ப கம்மி, அதனாலதான் இந்தியா வந்து கம்மி செலவுல வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுது அப்படி சொல்லிட்டு எழுதுனாங்க. அதே மாதிரி மங்கள்யான் லான்ச் பண்ணப்போ நம்ம BBC என்ன தெரியுமா போட்டாங்க? இந்தியால எத்தனையோ பேர் வறுமையில இருக்காங்க,
அதை விட்டுட்டு அதை பார்க்கறத விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்ல நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் போட்டாங்க. இதே மாதிரி நம்ம 104 சேட்டலைட் ஒரே ராக்கெட்ல அனுப்ப என்ன தெரியுமா வந்தது, இது எல்லாமே நானோ சேட்டலைட்டு, இதை லான்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்தியா வந்து ஸ்பேஸ்ல வந்து சூப்பர் பவர்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்குது அப்படி சொல்லிட்டு எழுதுனாங்க. இப்போ நம்ம உள்ளூர் பிபிசி இதே கருத்து தான், என்ன நாட்டுல வந்து இத்தனை பேர் வறுமையில் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து ஆடம்பரமா ராக்கெட் லான்ச் பண்ணுது அப்படி சொல்லிட்டு எழுதியிருந்தானுங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன போனஸ் பாயிண்ட் சொல்லிக்க விரும்புறேன். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஜிடிபியில பார்த்தோம்னா இந்தியாலே உலகத்திலே மூணாவது பணக்கார நாடு இந்தியா தான். நான் என்ன பண்றது, நம்ம மக்கள் தொகை ஜாஸ்தி, எல்லா ரிசோர்ஸும் அப்படி ஸ்பிளிட் ஆயிடுது. இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, போட்டிலையும் பொறாமையிலும் கத்துறாங்கன்னு நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனா நம்ம உள்ளூர்காரங்களே இப்படி பேசும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்திராயன் 2 வந்து 2008 பிளான் பண்ண மிஷன். பாவம், அப்ப சயின்டிஸ்டுக்கு வந்து தெரியாது, லைக் இந்த டைம்ல வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும், எக்கனாமி வந்து டவுன் ஆயிடும்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து இந்த 1,000 கோடி ரூபாய நாடு இருக்கிற நிலைமையில வந்து 1,000 கோடி ரூபாய ஏழைங்களுக்கு தராம வந்து நிலவுக்கு போயிட்டு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஆவரேஜா எடுத்துப்போம். தமிழ்நாடு கவர்மெண்டோட பட்ஜெட் வந்து 2,00,000 கோடி, சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனியன் பட்ஜெட் வந்து 2,70,000 கோடி. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட்டும் நம்ம டோட்டலா எடுத்துட்டோம்னா டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 60,00,000 கோடி வருது. இந்த 60,00,000 கோடியும் மக்கள் நலத்திட்டத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், 60,00,000 கோடி செலவு பண்ணியும் ஒழிக்க முடியாத வறுமையும் போக்க முடியாத ஏழ்மையும் இந்த 978 crore எடுத்து கொடுத்துட்டா சரியாயிடுமாம். அப்படி சொன்னா அதோட பெரிய ஜோக் இங்க வேற எதுவுமே கிடையாது. முதல்ல இஸ்ரோட விஷன் மிஷன் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றதுதான் அவங்க வேலை, சயின்டிஸ்ட் பாட்டு அவங்க வேலையை ஒழுங்கா பாக்குறாங்க. நாட்டுல உருப்படியா இருக்கிற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இதுவும் ஒண்ணு. அரசையும் அரசு அதிகாரிகளையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியும் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையும் மத்த பாரத்லயும் இஸ்ரோ தலையில இறக்குறது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? கடைசியா இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், லைக் நீங்க வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஜெர்னலிசம் கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல வந்து அவமானப்படுத்தாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேட்டலைட் லான்ச் பண்ணி இஸ்ரோ இவ்வளவு காலம் செலவு பண்ணிடுச்சு. இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து மூன்ல வந்து நைட் டைம் சூரிய வெளிச்சம் இருக்காது, அதனாலதான் வந்து சோலார் பேனல் வந்து ஒர்க் பண்ணல லேண்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சவுத் போல்ல வந்து டெம்பரேச்சர் வந்து -150 degrees Celsius கிட்ட இருக்கும், அதனாலதான் ஆண்டனால்தான் சிக்னல் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 1 month இஸ்ரோ பண்ண போறதுதான் உண்மையான ஸ்பேஸ் ரிசர்ச். அவங்க வந்து பண்ணாதான் நிறைய விஷயம் கத்துப்பாங்க, அவங்க நிம்மதியா பண்ணட்டுமே. தமிழ்நாட்டு மீனவர்கள் அடிக்கடி பார்டர் தாண்டி போய் மாட்டிக்கிறாங்க, ஆழ்கடல்ல தொலைஞ்சி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரோ டிஸ்ட்ரெஸ் அலாம் டிரான்ஸ்மிட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வேலையே இல்லை, இருந்தாலும் அவங்க அதை செஞ்சாங்க. அதே மாதிரி Chandrayaan-1, Chandrayaan-2 ரெண்டு மிஷனை தலைமை தாங்கினது ஒரு தமிழர் தான். ஆனாலும் என்னமோ தெரியல, இதுக்கான அதிக எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை நான் கோகுல். அப்புறமா வர வீடியோவில் வந்து இஸ்ரோவோட ப்ராஜெக்ட் செலவும் அதே மாதிரி பிரபல சினிமாவோட பட்ஜெட்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். அப்புறம் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து அவசியமா, அதனால நாட்டுக்கு என்ன பயன் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் கடைசியாக ஒரு வீடியோவில் இஸ்ரோனால இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன லாபம், இஸ்ரோனால இந்தியா கவர்மெண்ட்டுக்கு என்ன செலவு, கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.